பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி, பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். ஆண்டவரை அறிந்த ஜனத்திற்கும் அறியாதவர்களுக்கும் வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன். தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை கையில் எடுத்து எங்க இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது மறக்கவே கூடாது, மறந்து இருக்கவும் கூடாது. பைபிளை தூக்கி கையில் வச்சுக்கிட்டு யாத்திரையாகமம் ஐயா 8:22 கையில் எடுத்து வச்சுக்கோங்க. கையில் எடுத்து வச்சுக்கிட்டு 22-23 இந்த ரெண்டு வசனத்தையும் எடுத்து வைத்து கொள்ளுங்க. முதலாவது 23 அடுத்து 22 வாசிக்க போகிறோம். நீங்கள் எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து பாடுமா. அல்லேலூயா. எல்லையல் ஆனந்தம், எல்லையல் ஆனந்தம் சொல்லக்கூடாது. எல்லையல் ஆனந்தம், எல்லையல் ஆனந்தம் சொல்லக்கூடாது. மல்லல் கிறிஸ்துயல் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மல்லல் கிறிஸ்துயல் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. கூடுவோம் ஆடுவோம் பாடுவோம் நல்லாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை ஸ்தோத்தரிப்போம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை ஸ்தோத்தரிப்போம். பாவங்கள் சாவங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவானி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றிய விட்டாரே. தேவானி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றிய விட்டாரே. அட்டயம் பட்சமாய் ரட்சிப்பை எங்கள் கருளினதாரே. நிச்சய சுவாமி பற்றிய சாட்சி பகர வெளியனே. நிச்சயம் சாமி பற்றிய சாட்சி பகர வெளியனே. வெள்ளங்கி பொன்மொழி வாத்தி விட்டு ஜெய கொடியுடனே. மண்ணுலகில் வந்து மின்னுலகம் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போம். எல்லையல் ஆனந்தம், எல்லையல் ஆனந்தம் சொல்லக்கூடாது. மல்லல் கிறிஸ்துயல் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மல்லல் கிறிஸ்துயல் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. யாத்திராகமம் 8:23 திரும்ப வாசிக்கலாம். என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும். பார்வோன்ற சொல்ற மோசே, ஆண்டவர் சொல்லி இருக்காரோ அதை சொல்றாரு. என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்கின்றார். 22 பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படிக்கு என் ஜனங்கள் இருக்கிற கோசே நாட்டிலே அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷித்தப்படுத்தி என் ஜனங்களுக்கு உன் ஜனத்துக்கு வித்தியாசத்தை உண்டாக்குவேன். ஏன்னா ஆனால் எப்படி நாளாக இருக்கும், எங்கே பார்த்தாலும் வண்டு. 20 பாருங்க, ஆயாத்திராம 8:20.
நம் இயேசுவை உள்ள
வல்லத்தாலிலும் பாண்டு நல்லவன் வல்லவன் போதுமானவே வார்த்தையில் உண்மையுள்ளவே நல்லவர் வல்லவர் போதுமானவே வார்த்தையில் உண்மையுள்ளவே நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு அவர் சொன்னபடியே ஆயிற்று சொன்னபடியே செய்தார் வாசிங்க அப்ப என்னாச்சு வித்தியாசம் திரளான வண்டு ஜாதிகள் மகா திரளான வண்டு வண்டு ஜாதிகள் வண்டு மட்டும் இல்ல அதுலயும் ஜாதி இருக்கான் நமக்குள்ள ஜாதி இருக்கு பார்த்தா அதுலயும் ஜாதி இருக்கு ஏன்னா மனுஷன்ல தான் அந்த ஜாதி என்ன செய்ய மாட்டேங்குது சொல்லும் போது யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லைங்கிறோம் கல்யாணத்துக்கு போகும்போது இல்லாளா அந்த இதான் கேட்குறோம் இருக்குவியா வண்டு ஜாதிகள் அதுக்கேனா அதுக்கு பிரிவினைகள் இருக்கு பலவித வண்டு ஜாதிகள் பார்வோன் வீட்டிலும் பார்வோனுடைய வீட்டிலும் அவன் ஊழியக்காரர் வீடுகளிலும் எகிப்து தேசம் முழுவதும் வந்தது வண்டுகளினாலே தேசம் கெட்டு போயிற்று அப்பா ஆனா ஆண்டவர் அறிஞ்ச ஜனங்களுக்கு ஒரு சிறு வண்டு கூட அங்க கிடையாது எப்படிங்க வித்தியாசப்படுத்த முடியும் ஏன்னா அவர் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும் மறந்துடக்கூடாது ஏன்னா கடலுக்கு எல்லை வைத்தார் யோபு 38:11 வாசிக்கிறோம் இம்மட்டு வா விஞ்சினி வராதே உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுனார் இன்னைக்கு வரைக்கும் அந்த தாண்டி வந்திருக்கா எரேமியா 5:20-21 பார்க்கிறோம் கண்ணிருந்தும் காணாமலும் காதிருந்தும் கேளாமலும் அறிவில்லாது இருக்கிற ஜனங்களே அலைகள் மோதி அடித்தாலும் அது இறைந்தாலும் அது கடக்க கூடாதபடிக்கு நித்திய பிரமாணமாக சமுத்திரத்தின் மணலை எல்லையாய் வைத்திருக்கிறார் ஒவ்வொன்றுக்கும் எல்லை வச்சிருக்காரு அந்த எல்லை என்ன செய்யாது தாண்டாது இங்க வண்டு என்ன செய்யுது எல்லாம் வந்து எகிப்து தேசம் எங்கும் பார்வோன் வீடு ஓலியக்கார வீடு வேற எல்லா வீடுக்கு வந்திருக்கு வாசிங்க எகிப்து தேசம் முழுவதிலும் வந்தது வந்தது வண்டுகளினாலே தேசம் கெட்டு போயிற்று அப்பொழுது பார்வோன் பார்வோன் மோசேயும் ஆரோனையும் அழைத்து நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்திலே தானே பலியிடுங்கள் என்றான் உடனே இவர் கொஞ்சம் இறங்கிட்டார் நீங்க ரொம்ப தூரம் போயிட வேண்டாம் எங்க இருக்கணும் தேசத்திலே தானே பலியிடுங்கள் அதற்கு மோசே அப்படி செய்யத்தகாது ஏன்னா 27:26-27 பார்க்கணும் அப்படி செய்யத்தகாது எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நாங்கள் எகிப்தியருடைய அருவருப்பை பலியிடுகிறதா இருக்குமே எகிப்தியருடைய அருவருப்பை நாங்கள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக பலியிட்டால் எங்களை கல்லறிவார்கள் அல்லவா நாங்கள் வனாந்தரத்தில் மூன்று நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு விதிக்கிறபடியே அவருக்கு பலியிடுவோம் பலியிடுறதோட முறை இருக்கு ஆபிரகாம் சொன்னார் உன் மேகசுதனும் உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கு அழைத்துக் கொண்டு நான் உனக்கு காண்பிக்கிற இடத்துல என்ன செய்ய அவர் சொல்றாரு எங்க சொல்றாரு அங்கதான் செய்யணும் நாம கண்ட இடத்துலையும் வச்சிட முடியாது ஆமா குறிக்க மலைக்கு எங்க கூட்டுவானா கடைசியில் 3 நாள் நடந்து போனா இங்கே பார்க்கிறோம் 3 நாள் வனாந்தரத்தில் பிரயாணம் போய் என்ன செய்யணும் என் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடணும் அப்பொழுது பார்வோன் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு வனாந்தரத்தில் பலியிடும்படிக்கு நான் உங்களை போக விடுவேன் ஆனாலும் அவர் இன்னொரு பெரிய இறக்கப்படுறாரு ஆனாலும் நீங்கள் அதிக தூரமாய் போக வேண்டாம் அடேங்கப்பா அதிக தூரமாய் போக வேண்டாம் எனக்காக வேண்டுதல் செய்யுங்கள் எனக்காக கொஞ்சம் வேண்டுதல் செய்யுங்கப்பா
உங்களை விட்டுறேன் அப்படின்லாம். அதற்கு மோசே நான் உம்மை விட்டு புறப்பட்ட பின், நான் உம்மை விட்டு புறப்பட்டு போன பின், இந்த வாளைக்கு வண்டுகள், வாளைக்கு இந்த வண்டுகள்லாம், பார்வோனையும் அவர் ஊழியக்காரரையும், அவர் ஊழியக்காரரையும், அவர் ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி நான் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்வேன். ஆனாலும் கர்த்தருக்கு பலியிடுகிறதற்கு ஜனங்களை போகாதபடி வேண்டுதல் செய்தார். அப்பொழுது கர்த்தர் மோசேயின் சொற்படி வண்டு ஜாதிகள் பார்வோனையும் அவன் வீட்டுக்காரரையும் அவன் ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி ஒன்றாகிலும் இருக்கல. விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்பால் கூடும் எல்லா கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னாலோ, விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. நாங்க போன உடனே இந்த வண்டுகள் என்ன செய்யும், போட்டு போயிடும். வாசிங்க, அப்படியே வேண்டுதல் செய்தான். யாரு? மோசே. ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி செய்தார். செய்தார் ஒன்றாகிலும் மீந்திருக்கவில்லை. ஆனா இவ்வளவு வண்டு வந்து போய் அவ்வளவு பார்வோன் வேதனைப்பட்டு இந்த கோசை நாட்டுக்கு என்ன செய்யல, வரல, ஒரு வண்டு வரல. அதனாலதான் ஆண்டவருடைய வாக்கை நீ நல்லா கவனிக்கணும். உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. துன்மார்க்கருக்கு வரும் பலனை உன் கண்களால் காண்பா. ஆமா, மறந்துடக்கூடாது. உன் ஜனத்திற்கும் என் ஜனத்திற்கும் வித்தியாசப்படுத்துவேன், வித்தியாச காண்பிப்பார். தவளை அங்க வந்துச்சு, இங்க இல்ல. வண்டு இங்க வந்துச்சு, இங்க இல்ல. அப்போ பார்வோன் உடனே ஆராதிக்க போட்டானா? வாசிங்க, இன்னும் கொஞ்சம் வாசிங்க. ஏன்னா வாசிக்க போட்டானா, வண்டுகள் ஒன்று கூட மிச்சம் இருக்கலை, எல்லாம் போயிடுச்சு. பார்வோனோ இந்த முறையும், பார்வோனோ இந்த முறை, இந்த முறையும் தன் இருதயத்தை கடினப்படுத்தி, கடினப்படுத்தி ஜனங்களை போக விடாதிருந்தான். அதனாலதான் ரோமர்ல வாசிக்கிறோம், என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும், உம்முடைய நாம் என்னுடைய நாமம் பூமி எங்கு பிரஸ்தாபம் ஆகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனுடனே சொன்னார். பார்வோன் சொன்னார், ஏன்னா எல்லாம் உன் பேர் என்ன செய்யணும், பிரஸ்தாபம் ஆகணும். எதுக்கு என்னாம பிரஸ்தாபம் ஆகிறதுக்கு உன்னை கொஞ்சம் நிலை நிப்பாட்டி வச்சிருக்கேன். ஏன் இத்தனை உண்டாக்குன ஒரு பார்வோன் அழிக்க முடியாதா இல்லையா? நாம பாடுறோம்ல, பார்போல் கைக்கு உயிர் திமிட்ட ஆட்டுக்குட்டி ஆரோன் மோசே எல்லும் நல்ல ஆசாரிகருள், இஸ்ரவேலில்
ஜலமியென்றும் இடரிட வேண்டாம். யெகோவாவுன் தெய்வமான ஏதும் பயம் வேண்டாம். பார்வோன் கைக்கு உயர்த்து மீட்டவர், ஆனா பார்வோனை நிலநிறுத்தி இருக்கிறார். ரோமர்ல அதனாலதான் எழுதுறார் 9:17, ரோமர் 9:17, என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமி எங்கு பிரஸ்தாபம் ஆகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனுடனே சொன்னார். வேதத்திலே சொல்லி இருக்கிறது. பார்வோனை ஏன் அழிச்சிருக்க முடியாதா? இத்தனை ஜனத்தை போகன்னா கிடையாதுங்க. அவர் அழிக்கிறவர் அல்ல, வாழ வைக்கிற தேவன், உணர்த்துகிறவர், உணர வைக்கிறவர். அதனாலதான் இன்னும் தேசத்துல எத்தனை அநியாயம் பண்ணாலும் இன்னும் கொஞ்சம் திரும்பானா 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 எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கார். ஏன்னா நமக்கு இந்த மாதம் கூட எப்படி கிடைச்சிருக்கு? ஒரு மரத்தை போய் பார்த்தார், கனி இல்லை. இது ஓமையா சொல்லப்பட்டிருக்கு. உடனே சொன்னா தோட்டக்காரன் சொன்னான், இது கனியும் இல்லை, பூமியை கெடுத்துக்கிட்டு வெட்டிடவானா? அப்ப தோட்டக்காரன் சொன்னான், கொஞ்சம் பொறுங்க ஐயா, கொஞ்சம் பாருங்க, இன்னும் ஒரு வருஷம் இதுக்கு உரம் வச்சு எரு வச்சு பார்ப்போம். அப்படி கனி கொடுக்கலன்னா என்ன செய்வோம்? வெட்டிடுவோம். கிருபையாய் கிடைத்திருக்கிற நாட்கள் நமக்கு, இதிலாவது ஆண்டவர்கிட்ட நம்ம தேடலாமா? ஏன்னா அவர் தம்முடைய ஜனத்திற்கும் மற்றவர்களுக்கு வேறுபாட்டை காண்பிக்கிறவர், வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன். அதனால தான் உன் ஜனத்திற்கும் என் ஜனத்திற்கும் வித்தியாசப்படுத்துவேன், விசேஷப்படுத்துவேன். மறந்துடக்கூடாது. ஆனால் பார்வோனுடைய என்ன செய்யலை? எந்த முறையும் பார்வோனுடைய இதயம் கடினமானது, ஜனங்களை போக விடாதிருந்தான். சில நேரத்தில் மனுஷனுடைய இதயம் என்ன இருக்கு? கல்லா இருக்குங்க. அதனாலதான் இதயம் மாறணும், இதயம் மாறணும், சிந்தை மாறணும். மனுஷன் மதம் மாறணும்னு நினைக்கிறாங்க, நிச்சயமாக கிடையாது. எங்களுடைய வேலை மதம் மாற்றுறது இல்லைங்க. தயவு செய்து தப்பாக நினச்சிக்காதீங்க, மதம் மாத்திரம் மதம் மாத்திரம். நிச்சயமாக உங்களை மாறவே சொல்லலை, மனம் மாற வேண்டும். ஏன்னா பாடுறோம் இல்லையா, புதிய சிந்தை புதிய ஆசை புதுப்பித்தாகவே புதுப்பித்தாகவே அதை புகழ்ந்து காக்கவே தீய மனதை மாற்றவா தோய ஆவியே தோய ஆவியே கனநேயமேவியே தீய மனதை மாற்றவா தோய ஆவியே. தீமை செய்யத்தான் மனுஷன் என்ன நாடுது, பரத்த நோக்கிறதுக்கு இன்னும் மன வரல. பார்வோனை போல கடினப்பட்ட இருதயம். ஆண்டவர் சொன்னார், உன்னை போட என்ன, எல்லாத்தையும் கேட்டு நீக்கினார், ஒன்னு கூட மிச்சம் இருக்கல. ஆனா இவன் இருதயம் மாறிச்சா? இன்னைக்கு நம்முடைய நிலையம் அதுதாங்க. ஆண்டவர் சோங் கொடுக்கிற வரைக்கும் ஆண்டவரே ஆண்டவர் அம்மா, சோங் கொடுத்த பிறகு தேடுவோமா? தேட மாட்டோம். மாத்திரை பத்திரமா தலைக்கடியில வச்சிருப்போம். எதுக்கு? காய்ச்சல் விடுற வரைக்கும், தலைவலி விடுற வரைக்கும். விட்ட பிறகு இதை வச்சுக்க, எனக்கு எதுக்கு, எனக்கு நான் காய்ச்சலாக மண்டேடியா, எப்போ வருதோ அப்போ தான் தேடுறோம். அதை போல தான் ஆண்டவர் வச்சுக்கக்கூடாது. எப்பவும் தேடணும், எப்பவும் தேடணும். எந்த நேரத்துலையும் தேடணும், எந்த சூழ்நிலையிலும் தேடணும். அப்படி தேடினா உனக்கும் மற்றவர்களுக்கும் வேறுபாட்டை காண்பிப்பார், நீ விசேஷித்தவன் என்பதை காண்பிப்பார். தொலைக்காட்சியில் பார்க்கிறேன் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, ரசிக்கிறீங்க, பரவசம் அடைகிறீங்க, நல்லதுதான். ஆனால் பரவசம் அடைகிறதோ இல்லாமல் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வரணும், அதுக்கு நீங்களும் ஜெபம் பண்ணணும். ஏன் தெரியுமா? சும்மா வந்துடாது. நேர நினச்சிக்கிறீங்க டிவியில் ப்ரோக்ராமா, ஐயா அதுக்கு மாதம் பணம் கட்டாமல் அவங்க சேட்டலைட்டு கட்டாமல் ஒளியரப்பவே முடியாது. நிச்சயமாக பெரிய கனமான ஊழியம் டிவி ஊழியம். இன்றைக்கி எத்தனையோ வீடுகளுக்குள்ளே போய் சொல்ல முடியாது,
அப்படியாவது சேனல் மாற்றும் போதாவது பார்த்துட மாட்டாங்களா? ஆதங்கத்தில் செய்கிற ஊழியம். ஒரு நாள் நிகழ்ச்சியை கத்தர் ஏவினா தாங்களா? எவ்வளவு? 4000 தான். ஒருவேளை ஆலயத்தின் கட்டுமான பணிக்கில், அதாவது மராமத்து பணிகள்லாம் எத்தனையோ கிடக்கு, உதவலாம். அதே போல் ஐயா, ஞாயிற்றுக்கிழமை எல்லா ஞாயிறையும் நான் சாப்பிடாமல் அனுப்புறல. திருநெல்வேலி மாவட்டத்தில் 4வது சனிக்கிழமை எப்போவும் கிரேஸ் ஹாலில் புது பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட கூட்டம் நடக்குது. 2வது சனிக்கிழமை கூட்டம் உண்டு, 3வது சனிக்கிழமை. இப்படி ஒவ்வொரு கூட்டங்களுக்கு வருகிற மக்களுக்கு தேவைகள் உண்டு, அந்த ஊழியத்தின் தேவைகள், அதற்கு உதவலாம். ஆனால் திரும்ப திரும்ப சொல்லுவேன், கட்டாயம் அல்ல, விசனமாயல்ல. கத்தர் ஏவினால் நீங்களும் தாங்கலாம். நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆலயத்தில் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஆடியோ சிஸ்டம் கூட கிடையாது, கீபோர்டு கூட வைக்கலை. நீங்கள் வந்தாலும் உங்களுக்கு திறந்து காட்ட ரெடி, வாங்க, ஒன்றுமே வைக்கலை. ஆண்டவர் அதற்கென்று பலர் ஏற்படுத்தணும். உங்கள் ஜபங்களில் வைங்க. எப்படியா உங்களை தொடர்பு கொள்ள? இந்த ஃபோன் நம்பரில் பார்த்தீங்கனாலே கூகுள் பே, ஃபோன்பே எல்லாம் இருக்கும். கத்தர் ஏவினால் நீங்களும் தாங்கலாம். உங்கள் ஜபக்காரி எப்போ இருக்கும்னாலும் தாராளமாக தொடரலாம். ஒருவேளை மணியார்டர் வழியாய் உதவுகிற மக்களுக்கு சொல்லுவேன், தயவுசெய்து மறக்காமல் ஃபோன் நம்பரையாவது எழுதுங்க. ஏன்னா சில நேரம் அட்ரஸ்கள் சரியாக வராமல், அல்லது எங்களுக்கு எழுதி கொடுக்குறவங்க தப்பாக எழுதி கொடுத்துறாங்க, அது உங்களுக்கு பதில் வராமல் ரிட்டர்ன் கூட நிறையா தபால் வந்துடுது. தயவுசெய்து உங்களுடைய ஃபோன் நம்பர் எழுதுனீங்கன்னா நானே உங்கள்கிட்ட கூப்பிட்டு கேட்டு விலாசம் கேட்டு பதிலும் எழுதிடுவேன். அதனால் தயவுசெய்து மறக்காதீங்க, ஃபோன் நம்பர் எழுதுங்க. இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். நல்ல நாளிலே வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன் என்கிற தலைப்பில் பல செய்திகளை கேட்டு வருகிறோம். இந்த செய்தியில் உன் ஜனத்திற்கும் என் ஜனத்திற்கும் வித்தியாசத்தை காண்பிப்பேன் என்று சொன்னவர், வண்டு தவளை வந்தபோது கோசை நாட்டை விசேஷப்படுத்தினவர், உம்மை நம்புகிற மக்களுக்கும் ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை கொடுத்த ஆசீர்வாதம். உம்முடைய திருநாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. சபை ஆராதனை ஞாயிறு முதல் ஆராதனை காலை 8 மணி முதல் 10 மணி வரை. இரண்டாவது ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் வாட்டர் டேங்க் ரோட் இம்பீரியல் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகிலுள்ள கிரேஸ் ஹாலில் நடைபெறுகிறது. தேவ செய்தி பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பாடல் பர்திமேயு பாடல் குழு. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின் அக்கவுண்ட் நம்பர் 5021336431, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், பிபி குளம், மதுரை. உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.